வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வினோத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. 25-26 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூரில் வெள்ளத்தால் பயிர்கள் மட்டுமல்ல விவசாய நிலங்களே பெரும் பாதிப்புக்கு உள்ளானதாக வேதனை. உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலுக்கு செல்லும் உபரி நீர். குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. வடிகால் வாய்க்கால் இல்லாததால் ஆத்தூர் அருகே நீரில் மூழ்கிய மஞ்சள் செடிகள். போச்சம்பள்ளியில் தொடர் மழை காரணமாக அழுகும் பப்பாளி. சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு இன்று கணக்கீடு. கடலூர், தஞ்சை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை ஆய்வு. தமிழகத்துக்கான வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை திட்டம் விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும். இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங் தலைமையிலான நீர் மேலாண்மை வல்லுநர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. பாரபட்ச முறையில் நீதி பரிபாலனையில் ஈடுபடுவேன். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள முனீஸ்வரநாத் பண்டாரி பேச்சு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். முல்லைப் பெரியாறு அணையில் 142 அடி அளவு நீரை தேக்க வேண்டும் என்ற இடைக்கால உத்தரவு தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய விமானப்படை குரூப் கேப்டன் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். December 9-10 நடைபெறவுள்ள ஜனநாயக மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். பெண்கள் நடித்துள்ள நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பக்கூடாது என ஆப்கானிஸ்தானில் உள்ள தொலைக்காட்சி சேனல்களுக்கு தாலிபான் அரசு உத்தரவிட்டுள்ளது. இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் December 1 ஆஸ்திரேலியா வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தில் 3 லட்சத்துக்கும் அதிகமான 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரம் பிரிவில் அதில் குப்பைகள் இல்லாத நகரமாக நொய்டா தேர்வாகியுள்ளது. உலக ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றார். ஆப்கானிஸ்தானில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 10 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் மரணத்தின் தருவாயில் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் குழந்தை நிதியம் தெரிவித்துள்ளது. லடாக் பகுதியில் உள்ள ஆண்மை பள்ளத்தாக்கில் 76 அடி உயரத்திற்கு தேசிய கொடியை இந்திய ராணுவத்தினர் ஏற்றினர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக கடலோர பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு மதுரை, ராமநாதபுரம்,
திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும், 25-26 தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கடலூர் மாவட்டம் மழை வெள்ளத்தால் தத்தளித்து வெள்ளநீர் வடிய தொடங்கிய நிலையில் விளைநிலங்களை மண் மூடியுள்ளது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல குடியிருப்புகள் தண்ணீரில் தத்தளித்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி மேடான பகுதிகளில் தஞ்சமடைந்தனர். 1000 விவசாய பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாணமேடு, உச்சிமேடு பகுதிகளில் பயிர் செய்யப்பட்ட நெல், மரவள்ளி, சோளம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. கரையோர நிலங்களில் வெள்ளநீர் புகுந்ததற்கு தென்பெண்ணை ஆற்றின் நடுப்பகுதியை பலர் ஆக்கிரமித்து மரங்கள் வளர்ப்பதாகவும் விவசாயம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும், ஆற்றில் குப்பைகள் கொட்டப்படுவது தடுக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் வந்த மத்திய குழு 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். 4 பேர் கொண்ட முதல் குழு சென்னையில் உள்ள புளியந்தோப்பு, கொளத்தூர் ஆகிய பகுதிகளில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த குழு காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள மகாலட்சுமி நகரில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். பின்னர் மகாபலிபுரம் மற்றும் புதுச்சேரியிலும் மத்திய குழு வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். இந்த குழு நாளை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்கின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி சென்ற 2வது குழு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். தொடர்ந்து வடக்கு தாமரைக்குளம் பகுதியில் உள்ள பிள்ளைப்பெத்தான் அணைக்கட்டு, நுள்ளிவிளை மற்றும் குமாரக்கோவில் சானல் கரைகளில் ஏற்பட்ட உடைப்பு என 10 இடங்களில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய மேற்கொண்டனர். இதனையடுத்து இந்த குழு நாளை வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமிழகத்துக்கான வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை திட்டத்தை அரசிடம் சமர்ப்பிக்க இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்தர் சிங் தலைமையில் நடைபெற்ற நீர் மேலாண்மை வல்லுநர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழகத்துக்கான வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை திட்டம் குறித்து நீர் மேலாண்மை வல்லுநர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த வல்லுநர்கள் நீர் மேலாண்மையில் அரசின் கொள்கை வடிவமைப்புகளில் மாற்றம் தேவை என்கின்றனர். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நீர் ஆதார பிரச்சனைகள், வெள்ளம் வெள்ளம் இல்லாமல் போறது, இதுக்கெல்லான காரணங்கள் வந்து தமிழகத்தினுடைய ஆறுகளும் நீர்நிலைகளும் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படாதது, அதற்கு வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை வடிவமைப்புகளும் செயல்பாடுகளும் ஒரு பெரிய காரணம், மக்களினுடைய பங்கேற்பில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளும் காரணம். இவைகளுக்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, வைப்பாறு ஆகிய 6 ஆறுகளிலும் ஒரு நீண்ட சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து தமிழக அரசாங்கத்திற்கு கொடுத்து அதை ஒரு இன்டகிரேட்டட் ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த ஆற்று நீர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரயாணத்தை தமிழக ஆறுகள் வளமீட்பு இயக்கம் என்ற அமைப்பு ராஜேந்திர சிங் அவர்களோடு சேர்ந்தது எடுத்திருக்கு. தொடர்ந்து பேசிய வல்லுநர் ஜனகராஜ், சென்னையில் வெள்ள பாதிப்புக்கு மக்கள் தொகை அதிகரிப்பும் மிக முக்கிய காரணி என்றார். நீதி ஆயோக் சொல்லுது தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக மாறிவிடும், சென்னை மிக சீக்கிரமாக 0 டேவை எட்டுவிடும். ஏன் 0 டே? 1400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. சென்னை ரிசீவ்ஸ் 1400 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால்.
இட்ஸ் எ ஹியூஜ் வாட்டர் ஷெட். அவ்வளவு மழை பெய்கின்ற இந்த இடத்துல எப்படி வறட்சி வரும், எப்படி ஜீரோ டே வரும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. நானும் அந்த கேள்வி கேட்கறேன், நம்ம எல்லாம் அந்த கேள்வி கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாட்டர் பாடிஸ், தண்ணீர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க, தெற்காசியா முழுக்க மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. டூ டேஸ் ஃப்ளட் சென்னை லாஸ்ட் 25,000 crores. இப்போ எவ்வளோ எழுந்திருக்கிறோம், இப்போ எழுந்து இப்போ இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். 2015 300 இடத்துல ரொம்ப ஃப்ளட் ப்ரோன் ஏரியான்னு சொன்னாங்க. இப்போ 2021 500 இடத்துல அங்கங்கே ஃப்ளட் ப்ரோன்ஸ் லோக்கலைஸ்ட். இப்போ 2025 உள்ள வெள்ளம் வந்தால் இந்த லோக்கலைஸ்டு ஃப்ளட் அதிகமாகும். ஸோ எதனால் அது மாதிரி அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அர்பன் ஸ்பேஸ் இஸ் ஷ்ரிங்கிங். 2011 26,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வசித்தாங்க. 26,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இப்போ இருக்கிறது வந்து 2021 போது 36,000. ஸோ தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாகுது. தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக அர்பன் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகும். அர்பன் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகும்போது தி பர் கேபிட்டா ட்ரைனேஜ் ஸ்பேஸ், ஒரு நபருக்கு கிடைக்கின்ற அந்த ட்ரைனேஜ் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் கம்மியாயிடும். அதுவும் கான்கிரீட் போட்டிருக்கோம், தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. தண்ணி என்ன பண்ணும், எங்கெல்லாம் போய் நிற்குமோ அங்கெல்லாம் நிற்கும், அந்த இடத்துல ஃப்ளட்னு சொல்லுவோம். அது ஃப்ளட் இல்லை, இனண்டேஷன். இதையடுத்து பேசிய இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்தர் சிங், தமிழக அரசு உடனடியாக புதிய நீர் மேலாண்மை திட்டத்தை வரையறுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். திஸ் லேண்ட்ஸ்கேப் டேஞ்சரஸ் சினேரியோ ஆஃப் சென்னை, த ஒன் ஹேண்ட் யோர் சிட்டி ஜீரோ டேஸ், அதர் ஹேண்ட் யோர் சிட்டி இஸ் ஃப்ளட். ஸோ த ட்ரவுட் அண்ட் ஃப்ளட் கம்மிங் சைமல்டேனியஸ்லி. வை Why they are coming? Because your water management is not a right direction, and your urban management is a really great disaster. So now you need a new master plan for Chennai. சென்னையில் வெள்ளம் மற்றும் வறட்சி மேலாண்மை கொள்கை வடிவமைப்புகளை செயல்படுத்தாவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளில் அபாய கட்டத்தை நெருங்கும் நிலை ஏற்படும் எனவும் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன் பின்னர் உயர்நீதிமன்றம் வந்த நீதிபதி எம் என் பாண்டாரி பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணிகளை தொடங்கினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வரவேற்பு விழாவில் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் வழக்கறிஞர் சங்கங்களின் நிர்வாகிகள் வரவேற்று பேசினர். ஏற்புரையாற்றிய பொறுப்பு தலைமை நீதிபதி எம் என் பண்டாரி தமிழகத்தில் பிறக்க வேண்டும் என நினைத்திருந்ததாகவும், இப்போது உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்றதன் மூலம் தனது கனவு நினைவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். I got a chance to visit many places of tourist attraction in the state of Tamil Nadu, found it is culturally and heritage rich. I felt in love with the state of Tamil Nadu, dreamed to have born in this state. It is almost 5 years back. Today my dream is coming true. I born today to serve the state of Tamil Nadu and legal fraternity. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 40,000 கனஅடியாக குறைவு. தொடர் மழையால் அழுகி வரும் பப்பாளி பழங்கள், அழுகும் நிலையில் உள்ள மஞ்சள் பயிர்களால் விவசாயிகள் கவலை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 8,000 ஏக்கர் அளவிற்கு நடவு செய்த இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அதிகாரிகள் முறையாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது அரசு ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் அறிவித்துள்ளது. எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்றும், ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கும் விவசாயிகள் நீரில் மூழ்கிய பயிர்களை காப்பாற்ற உரிய உயிர் உரம் இட வேண்டும், போதுமான அளவிற்கு அரசு மற்றும் தனியார் விற்பனை நிலையங்களில் யூரியா பொட்டாஷ் உரங்களை விநியோகம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். மேலும் உரம் தட்டுப்பாடு காரணமாக 1,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனா்.
வரலாற்று அறிவை பழங்கால பொருட்கள் மூலம் மாணவர்களுக்கு புகுத்தி வருகிறார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் குப்புசாமி. தூத்துக்குடியின் அப்துல் கலாம் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் ஆசிரியர் குப்புசாமியிடம் கல்வி பயின்ற பள்ளி மாணவர்கள் அனைவருமே வரலாற்று பாடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். மாணவர்களுக்கு வரலாறு பற்றிய உண்மைகளை தெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக பழங்கால பொருட்களை தேட ஆரம்பித்திருக்கிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பொருட்கள் இன்று நூற்று கணக்கில் உள்ளன. கிமு காலம் முதல் தற்போது வரை பல்வேறு விதமான பழங்கால பொருட்களை சேகரித்து அசத்தி உள்ளார் குப்புசாமி வாத்தியார். இது 1964 இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். இந்த கலெக்ஷன் இதில் ரொம்ப அற்புதமானதெல்லாம் பழைய காலத்து நேரு பேசின ரெக்கார்டு, காந்தி பேசின ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டு பிளேயர், இதெல்லாம் எனக்கு வந்து அரிய சொத்துக்கள். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு 1800 உள்ள இதற்கு நாணயங்கள் மிக கீமூல இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு நிறைய ஒருத்தர் கொடுத்தார். அதனால் எனக்கு வந்து அதை பார்க்க பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. இனி இதை மாணவர்கள் இடத்துல கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த கண்காட்சியை இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். அவரது இந்த கல்வி சேவைக்கு தமிழ் ஆசிரியையான அவரது மனைவியும் உறுதுணையாக இருந்து வருகிறார். இப்ப இவ்வளவு பொருட்களையும் நம்ம பாக்குறோம், இத்தனையும் எங்க வீட்டுல இருக்கும் போது சாதாரணமா வீட்டுக்கு வர்றவங்க என்ன நினைப்பாங்க, வீடா இது, பொதுவாகவும் ஒரு பொம்பளை இருக்கிற வீடா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா கூட இருந்தது சில நேரங்கள்ல. அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவங்க ஒவ்வொருத்தரையா இந்த பொருட்களை நான் பார்த்துருக்கேன், இது எங்க தாத்தா வீட்டுல இருக்கு, இது எங்க பாட்டி வீட்டுல இருக்கு, இதை நாங்க அவங்க பயன்படுத்தி இருக்காங்க, இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் ஆர்வம். ஒரு பொருளை தேடிச் செல்கையில் அப்பொருள் சார்ந்து அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் செல்வேன் என்கிறார் ஆசிரியர் குப்புசாமி. எங்க அப்பாவுடைய முதல்ல சுயநலத்துல தான் ஆரம்பிச்சேன், எங்க அப்பாத்த பாட்டு தான் தேடினேன். ஆனா அதுல இருந்து எனக்கு வரலாற்றுல எங்க பையங்களுக்கும் இதை கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதுல பாதி தூரம் கடந்திருக்கேன். இன்னும் நிறைய கட்டுறது கையளவு தான், இன்னும் நிறைய தூரம் நான் போக வேண்டியது இருக்கு. வயசும் 73 ஆகி போச்சு, ஆனாலும் மனம் தளர்வு இல்லை, ஊக்கத்தோடு செயல்பட்டு இருக்கேன். பல கல்லூரிகள் பல இதுக்கெல்லாம் போகிற இடங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு இது உற்சாகமாக இருக்குது. மாணவர்களுக்கு இது எப்படி சேகரிக்கணும், எப்படி வழிபடுத்தணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். பொருள்கள் எங்கே கிடைக்குங்கிறதும் சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் அதை கேட்டு எதிர்காலத்தில் நடப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களின் நலன் மற்றும் வரலாற்றின் மீது கொண்ட காதலால் குப்புசாமி வாத்தியார் ஆற்றி வரும் இந்த சேவை அனைத்து தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. தருமபுரியில் தொடர் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் வள்ளிமதுரை அணை நிறைந்து வழிந்தோடும் ரம்மியமாக காட்சி காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் வள்ளிமதுரை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உபரிநீர் வரட்டாற்றில் வெளியேறி வருகிறது. தொடர்ந்து அணை முழுவதும் நிரம்பி உபரிநீர் வெளியேறும் காட்சி பார்ப்பதற்கு ரம்மியமாக உள்ளதால் அந்த அழகு நிறைந்த காட்சியை அப்பகுதி பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். அந்த ரம்மியமான காட்சி பருந்து பார்வையில் இதோ உங்களுக்காகவும். வள்ளிமதுரை அணை நிரம்பி உள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். வடிகால் வாய்க்கால் இல்லாததால் ஆத்தூர் அருகே பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை குட்டி தீர்த்ததால் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருகின்றன. ஆனால் வடிகால் வாய்க்கால் இல்லாததால் வயல்வெளிகளில் தேங்கி நிற்கும் மழை நீரால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெல், மக்காச்சோளம், பருத்தி, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் சேதமாகின. துலுக்கானூர் ஊராட்சியில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் அழுக்கும் நிலை உள்ளதால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மழை நீரை வெளியேற்றவும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அரசு வழிவகை செய்ய வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பப்பாளி பழங்கள் அழுகி வீணாகி வருகிறது. போச்சம்பள்ளி அடுத்த திருவயலூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராமன் என்பவர் 2 ஏக்கர் அளவில் ரெட்லேடி என்ற பப்பாளி பயிரிட்டுள்ளார். தற்போது 20 நாட்களுக்கு மேலாக தொடர் மழை பெய்து வருவதால் தோட்டத்தில் பப்பாளி அறுவடை செய்ய முடியாமல் உள்ளது. அறுவடை செய்யாமல் விட்டதால் பப்பாளி பழுத்து கீழே விழுந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் தீவிரம் குறைந்ததால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கேஆர்எஸ்ஸில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 45,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 40,000 கனஅடியாக குறைந்துள்ளது. அணை நிரம்பியதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரியாக காவிரியில் திறக்கப்படுகிறது. இதில் அணை மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 17,000 கனஅடியும் 16 கன் உபரி நீர் போக்கி வழியாக 23,000 கனஅடியும் திறக்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120.10 அடியும் நீர் இருப்பு 93.63 TMC உள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நேற்றிரவு முதல் பெய்த கனமழைக்கு சென்னையின் முக்கிய பகுதியான தி நகரின் சாலைகள் மழை வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. தி நகரில் உள்ள ஜிஎன் செட்டி சாலை, டாக்டர் நாயர் சாலை, திருமலை சாலை, பசுலா சாலை என முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் தி நகர் பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் சிக்கி தவித்தனர். இந்த மழைக்கு தண்ணி வந்துமே இவங்களும் ஒரு 4 நாள் ஒரு 6 நாள் தண்ணி 8 நாள் இருக்கிறாங்க, தண்ணி வடியவே மாட்டேங்குது. அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ட்ரை வந்து நேருக்குது, தண்ணி போயினே தான் இருக்குது. அவங்களும் நைட்டும் போகல தண்ணி எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் தண்ணி திருப்பியும் வந்துனே தான் சொல்லுது. சென்னையில் உரிமம் பெறாமல் நடத்தியதாக 63 மசாஜ் மற்றும் ஸ்பா சென்டர்களை கண்டுபிடித்துள்ளதுடன் சீல் வைக்க மாநகராட்சிக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர்களில் புரோக்கர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பாலியல் தொழில் நடத்த அனுமதி வழங்கியதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் வந்ததையடுத்து நடத்திய சோதனையில் உரிமம் பெறாமல் நடத்தப்பட்ட மசாஜ் மற்றும் ஸ்பா சென்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சீல் வைக்க மாநகராட்சிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கோவையில் நடைபெற்ற முப்பெரும் விழா, புலவிச்சார் அருவியை சுற்றுலா பட்டியலில் இணைக்க கோரிக்கை, மயிலாடுதுறையில் நீரில் மூழ்கிய கிராமங்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மீதான வரியை அரசு குறைக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தினர். சென்னை பாரிமுனையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தலைமையில் மாநில அரசு பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க கோரி 100,000கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் ராம்நகர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்தியாவில் பல மாநிலங்களிலும் ஆளும் அரசுகள் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைத்திருக்கும் நிலையில் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு வரியை குறைக்காதது ஏன் எனவும் கோஷம் எழுப்பினர். இதேபோல திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டத்தில் மழை ஓய்ந்து வெயில் அடிக்க தொடங்கியுள்ளதால் ஓடுகள் உற்பத்தி மீண்டும் சூடுபிடித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தள ஓடுகள் உற்பத்தி தொழில் பெருமளவு நடைபெற்று வருகிறது. இப்பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் தள ஓடுகள் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக பெய்த கனமழை காரணமாக ஓடுகள் உற்பத்தி பாதிப்படைந்தது. தற்போது மழை ஓய்ந்து வெயில் அடித்து வருவதால் மீண்டும் தள ஓடுகள் உற்பத்தி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.
கோவையில் ஒரே நேரத்தில் 100 பேர் கொண்ட இசைக்கலைஞர்கள் இணைந்து பம்பை உடுக்கை வாசித்தது பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ் செம்மொழி மன்றம் மற்றும் ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகம் இணைந்து சாதனையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக முப்பெரும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 2160 மணி நேரம் தொடர்ந்து இணையவழி சாதனை நிகழ்த்தியவர்களை பாராட்டி பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறியதை அடுத்து இருகூர் வீரப்பன் பம்பை உடுக்கை கிராமிய இசைக்கலைஞர்கள் 100 பேர் இணைந்து ஒரே நேரத்தில் பம்பை உடுக்கை வாசித்து சாதனை செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். கொடைக்கானல் மேல்மலை போளூர் பகுதியில் உள்ள புலவிச்சாறு அருவியை சுற்றுலா பட்டியலில் இணைக்க சுற்றுலாத்துறையினர் தொடர் ஆய்வு செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமம் போளூர் அருகே உள்ளது புலவிச்சாறு அருவி. அருவி பகுதியில் பாதுகாப்பு அம்சங்கள், பாதைகளை சீரமைத்தல் உள்ளிட்டவைகள் குறித்து சுற்றுலாத்துறையினர் தொடர் ஆய்வுகள் செய்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த அருவியை சுற்றுலா பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களால் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வெங்கடசமுத்திரம் பகுதியில் உள்ள பெரிய ஏரி மற்றும் சிறிய ஏரி உள்ளிட்ட ஏரிகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து அப்பகுதி சாலைகளில் ஓடுவதால் போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அம்பேத்கர் நகர், பாங்கி ஷாப், ஸ்டார் சிட்டி, திருமால்புரம், ராமச்சந்திரபுரம் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் பாலத்தில் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் இருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ஆம்பூர் பேர்ணாப்பட்டு சாலையில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிராம மக்களே உடைத்து கால்வாய்களை ஏற்படுத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டதால் கரையோர பகுதியில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் கரையோரம் அமைந்துள்ள குத்தவக்கரை, பூசை நகர், சந்தப்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அவதியடைந்துள்ளனர். மேலும் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள முதலைமேடு திட்டு, நாதல் படுகை, வெள்ளை மணல், கோரை திட்டு ஆகிய கிராமங்களின் சாலைகள் நீரில் மூழ்கின. தற்போது நீர்வரத்து சற்று குறைந்ததால் முகாம்களில் இருந்த மக்கள் தங்கள் கால்நடைகளுடன் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். ஊருக்குள் உலாவரும் காட்டு யானை, பெண் குழந்தைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு, பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்யும் மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே கீழ அரியகுளம் கிராமம் உள்ளது. இந்த நிலையில் அந்த கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய சரியான பாதை வசதி இல்லாததால் வயல் வழியாக நீண்ட தொலைவு எடுத்துச் செல்லும் நிலை உள்ளதாக புகார்கள் எழுந்தது. எனவே உடனடியாக சுடுகாட்டுக்கு பாதை அமைத்து தருமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை போரூரில் கன்றுக்குட்டியை வாகனத்தில் தூக்கி செல்வதைக் கண்டு 3 கிலோமீட்டர் ஓடிச் சென்ற எருமை மாட்டின் தாய் பாசம் காண்போரை நெகிழச் செய்தது. சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த் மோகன் எருமை மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்கிறார். தான் வளர்க்கும் மாடுகளில் ஒரு மாடு மேய்ச்சலுக்காக சென்ற இடத்தில் கன்றை இன்று காலை ஈன்றது. இதனை அறிந்த மாட்டின் உரிமையாளர் கன்றை வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் தூக்கி கொண்டு சென்றார். இதனை கண்ட தாய் எருமை தன் கன்றை எங்கேயோ கொண்டு செல்கிறார்கள் என்ற அச்சத்தில் அவர்களை பின்தொடர்ந்து 3 கிலோமீட்டர் ஓடியது. இந்த பாச போராட்டம் காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு ஊராட்சியில் மழையால் மூழ்கிய மலட்டாறு தரைப்பாலத்தின் அடைப்புகளை அகற்றும் பணியில் ஜேசிபி வாகனம் பயன்படுத்தப்பட்டது. அப்போது அந்த ஜேசிபி வாகனம் எதிர்பாராத விதமாக ஆற்றில் அவ்வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக அதன் ஓட்டுநர் உயிர் தப்பினார்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் முகாமிட்டுள்ள மக்னா என்ற யானை ஒன்று தொடர்ச்சியாக வீடுகளை தாக்கி சேதப்படுத்தி உணவுப் பொருட்களை சாப்பிடுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 5 வீடுகளை சேதப்படுத்தியுள்ள யானை நேற்று இரவு வீடிக்கரை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவரது வீட்டை இடித்து சேதப்படுத்தி உள்ளே இருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டுவிட்டு செல்கிறது. வனத்துறை அதிகாரிகள் எடுத்து வரும் தடுப்பு நடவடிக்கைகள் பலனளிக்காத நிலையில் தொடர்ந்து ஒற்றை யானை அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளை சேதப்படுத்தி வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதேபோல் தமிழக கேரள பகுதியான மூணாறு பெரிய காணல் தேயிலை தோட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை மகேஷ் என்பவரின் வீட்டை உடைத்து சேதப்படுத்தியதோடு வீட்டினுள் இருந்த அனைத்து பொருட்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது. இதனால் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து அங்கு வசித்து வரும் தோட்ட தொழிலாளர்கள் மிகுந்த அச்சத்துடனேயே இருந்து வருகின்றனர். கோவை காந்தி பார்க் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் சார்பில் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பாலியல் குறித்தும் குற்றங்களை தடுக்கும் விதிமுறைகள் குறித்தும் இது தொடர்பான வழக்கு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த சீனாபுரம் பகுதியில் செயல்படும் பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் பிளஸ் டூ மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்வதாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த தலைமை ஆசிரியரை கைது செய்ய கோரி மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளி கல்லூரிக்கு செல்லும் நேரத்தில் பெண்ணாடம் திட்டக்குடி பெண்ணாடம் அரியலூர் செல்லும் அரசு பேருந்தில் அளவுக்கு அதிகமான கூட்டத்தினால் பேருந்தில் ஏற முடியாமல் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.